என் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நமது ஒளிநாடா சேனலில் நாம் கேட்க இருக்கும் கதையின் பெயர் வேதாளம் சொன்ன மூன்றாவது புதிர்கதை. திறமைசாலி யார்? உங்களுக்காக வாசிப்பது விஜய் பீமநாதன். ஆதிவிஷ்ணு என்னும் பிராமணன் அங்க தேசத்தில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தனர். அவர்கள் மூவரும் யோகதானன் என்ற அரசனிடம் சென்று அரசாங்கத்தில் தங்களுக்கு ஏதாவது வேலை தருமாறு கேட்டுக்கொண்டனர். நீங்கள் எதில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்று கூறினால் அதற்கு தேர்வு வைக்க ஏற்பாடு செய்கிறேன் என்றான் அரசன். முதலாம் அவன், நான் உணவு உண்பதில் நிபுணன் என்றான். அடுத்தவன், நான் தூக்கத்தில் திறமைசாலி என்றான். மூன்றாம் அவன், பெண்களிடம் உரையாடுவதில் நான் வல்லவன் என்றான். அரசன் யோகநாதன் அம்மூவரையும் சோதிக்க எண்ணினான். உணவு நிபுணனை ஒரு பிராமணன் வீட்டில் சாப்பிடும்படி அனுப்பி வைத்தான். தூக்க நிபுணனுக்கு ஒரு பஞ்சனை தயாரிக்கச் சொல்லி அதிலே மலர்களை தூவி தூங்கும்படி சொன்னான். மூன்றாம் அவனை சிறந்த நடன மங்கையிடம் அனுப்பி உரையாடுமாறு செய்தான். அடுத்த நாள் காலையில் அவர்கள் மூவரும் சபைக்கு வந்தனர். அரசன் அவர்களை விசாரித்தான். நான் உண்ட உணவில் சுடுகாட்டு நாற்றம் அடித்தது என்றான் உணவு நிபுணன். நான் உறங்கும் பொழுது என் உடல் முழுவதும் வலித்தது என்றான் தூக்கத்தில் திறமைசாலி. என்னுடன் உரையாடி கொண்டிருந்தவளின் உடலில் பால் வாடை வீசியது என்றான் பெண்களிடம் உரையாடுவதில் வல்லவன். அவர்கள் கூறியதை கேட்ட அரசன் உணவு நிபுணனுக்கு உணவு அளித்த பிராமணனை கூப்பிட்டு விசாரித்தான். அதற்கு அந்த பிராமணன், அந்த அரிசி சுடுகாட்டுச் சாம்பலை உரமாகப் போட்ட நிலத்தில் வளர்ந்ததே என்றான் அவன். அடுத்து பஞ்சனை ஏற்பாடு செய்தவனை கூப்பிட்டு விசாரித்தான் அரசன். அந்த பஞ்சனையில் ஒரு மயிர் இருந்தது உண்மைதான் என்றான் அவன். மூன்றாவதாக நடன மங்கையை கூப்பிட்டு விசாரித்தான். நான் இடையர் குலத்தைச் சேர்ந்தவள் ஐயா என்றாள் அவள். அவர்கள் மூவரையும் பாராட்டி அரண்மனையில் அவர்களுக்கு வேலை கொடுத்தான் அரசன். அம்மூவரில் யார் திறமைசாலி என்று கேட்டது வேதாளம். ஒரு கணமும் யோசிக்காத விக்ரமாதித்தன், உணவு உண்பதில் நிபுணனும் பெண்ணிடம் பேசுவதில் வல்லவனும் விழித்திருக்கும் நிலையில் தங்கள் சுகத்தை சிந்தித்தனர். ஆனால் தூங்கும் பொழுது சுகத்தை உணர்ந்தவனே திறமைசாலி என்று விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டுவிழ்த்து கொண்டு ஓடி போய் மீண்டும் முருங்க மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்லத் தொடங்கியது. வேதாளம் சொன்ன நான்காவது புதிர்கதையை அடுத்த பாகத்தில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.